பத்து தள மூவி டைரக்டர் நாரதன் மற்றும் கிருஷ்ணன் டைரக்ட் பண்ணுறாங்க. இந்த படத்தில் சிலம்பரசன், கௌதம் கார்த்திக் நடிக்கும் அதிரடி மற்றும் த்ரில்லர் மூவின்னு சொல்லப்படுது. இந்த மூவியை ஞானவேல் ராஜா தனது ஸ்டூடியோ கிரீன் நிறுவனம் சார்பில் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. பத்து தள மூவி மூலம் டைரக்டராக இன்ட்ரடியூஸ் ஆகிற இப்படத்தோட டைரக்டர் நாரதன் கன்னட, தமிழ், தெலுங்கு, மலையாளம் மற்றும் ஹிந்தி மொழிகளில் கடந்த 2018 வெளிவந்த கேஜிஎஃப் என்னும் படத்தின் துணை இயக்குனராக பணியாற்றியிருக்காரு. இந்த மூவி December 14 ரிலீஸ் ஆகியிருக்கு. சினிமாவிலிருந்து சில காலம் ஒதுங்கியிருந்த சிம்புவுக்கு வெங்கட் பிரபு டைரக்ட் பண்ண மாநாடு படம் கம்பேக் கொடுத்துச்சு. அந்த படம் மாபெரும் வெற்றி அடைந்ததை தொடர்ந்து அவர் மீண்டும் கோலிவுட்டில் நடிச்சிட்டு இருக்காரு. அந்த வகையில் கூகுள் டைரக்ஷனில் கொரோனா குமார், கிருஷ்ணா டைரக்ஷனில் பத்து தள போன்ற படங்களில் நடிச்சிட்டு வராரு. ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷன்லையும் நடிக்க இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. இந்த மூவியில் சிம்புவுடன் பிரியா பவானி சங்கர், கலையரசன் ஆகியோர் முக்கிய கேரக்டரில் நடிக்கிறாங்க. ஏஆர் ரஹ்மான் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. 2017 கன்னடத்தில் வெளியான எல்லாரோட கவனத்தையும் ஈர்த்த முஃப்தி மூவியோட தமிழ் ரீமேக்காக உருவாகும் இந்த படத்தில் ஏஜிஆர் என்ற கேங்ஸ்டன் கேரக்டரில் சிம்பு நடிச்சிருக்காரு. இது போன்ற அப்டேட்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.